கிருஷ்ணசுவாமியோட பொண்ணு மார்க் இஷ்யூல பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. இந்த மாதிரி கம்மியா வாங்கியிருந்தாங்க, அம்மா தான் வந்து சீட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூ வந்தது. இந்த இஷ்யூ வந்து புதிய தலைமுறையா இந்த இஷ்யூ வந்து புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூ, அவர் இன்டர்வியூவில் வந்து நிருபர் கேட்குறாரு மார்க்கி, ஒரு மார்க் தெரியல, மார்க் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு மழுப்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல வந்து நிருபர் ரொம்ப அழுத்தம் கொடுக்குதான், டக்குனு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிட்டாரு. இந்த ஃபோன் பண்ணதில் இவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியல, ஆனால் இவர் ஃபோன் பேசும்போது இவர் ஃபோன் வழியாக கேட்ட குரல்கள் இந்த மைக்ரோஃபோனில் ரெக்கார்டாக இருக்கு. ஆனால் நம்ம டிவியில் பார்க்கும்போது, எனக்கு நானும் டிவியில் பார்த்தேன் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் இங்கே நெட்டில் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்து சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என்ன தான் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் புதிய தலைமுறை வெப்சைட் போயிட்டு, சாரி புதிய தலைமுறையோட யூடியூப் சேனல் போயிட்டு அங்கேருந்து நான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கரெக்டாக அந்த ஃபோன் பேசும்போது ஒரு கேப் வரல, அந்த கேப் மட்டும் நான் ஆம்பிளிஃபை பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்ன எது உண்மை எது வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இதில் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நாய்ஸ் வரும், ஸோ ஹெட்ஃபோன் போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா இருங்க, காது போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இந்த வீடியோ பாருங்க. குட்டு பிளஸ் டூ குட்டு மார்க் எவ்வளவு? சொல்லு சொல்லு. 1063. ஓகே, எந்த வருஷம் அது? 2002. ஓகே ரைட்டு. இது டிஜி எப்போ? 2002 டு இப்போ 2008. டிஜி எங்க? அது எந்த வருஷம்? MMC 2009. இது வந்து MMC தானே? சரி ஓகே, சரி இந்தாங்க இதுதான் மார்க். ஒரு இந்த மகளை பத்தி தான் ஓபிஎஸ் சொல்றாரு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து அவர் ஒரு செக்மெண்ட்டுக்கு மேலே சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று, எம்எம்சி 2009 எல்லாமே கூட சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க பொண்ணு வந்து நான் சொல்ல மாட்டேன் எதுக்கு கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமும் கேட்குறாரு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் 1063 அப்படின்றார். 1063 யோசிச்சுப்பா, அந்த இடம் மட்டும்தான் எடுக்குது எனக்கு. அதாவது சொல்ல மாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் நீ பேசிகிட்டு இருக்கோம், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1063 சொல்ற வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு ஹாஃப் செகண்ட்ல 1063 சொல்லவே முடியாது. இவர் சொல்றதுக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 செகண்ட் அந்த லெவல்ல ஆயிருக்கும். ஆனா அந்த சொன்ன செகண்ட், நான் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் 1063 சொல்றாரு. ஏன்னா நான் ஏன் இது சொல்றேன், அந்த பொண்ணு 1063 கண்டிப்பா சொல்ல கிடையாது, சொல்றதுக்கான டைம் கிடையாது. இன்னொன்னு, இதே கிருஷ்ணசாமி தான் முன்னாடி நிருபர், இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நிருபர் வந்து செம்ம அழுத்தம் கொடுப்பாரு. நீங்க சொல்லுங்க 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 ப்ரெஷர் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது, மார்க் தெரியாது, 2002 நடந்த விஷயம் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை, சுத்தமா ஞாபகம் சொன்னவர் பொண்ணு சொல்லாம எப்படி 1063 மார்க் தெரிஞ்சது? இதுதான் ஒரே கேள்வி. இந்த ஹோல் வீடியோல இந்த ஹோல் கான்ட்ரவர்சி இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் தான். பொண்ணு கண்டிப்பா சொல்ல கிடையாதுன்றது என்னோட ஆணித்தனமான உண்மை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, டக்கு அடுத்த செகண்ட்ல ஃபிளிப் செகண்ட்ல எப்படி நீங்க சொல்ல முடியும்? சான்ஸே இல்லை. கண்டிப்பா பொண்ணு சொல்ல இவரா அடிச்சுட்டு இருக்காரு 1063. அந்த பொண்ணும் ஆமா அப்படின்ற ஒரு ஒரு சாஃப்ட் ஒன்று வந்துச்சு. அங்க சொன்ன அந்த எனர்ஜி வேற, இந்த சைடு ஆமா அப்படிங்கும்போது ஓகே அப்ப சமாளிக்காது போலன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஏன்னா உண்மையாக தான் நீங்க சர்டிஃபிகேட் கூட எடுத்து காமிச்சிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மாதிரி எனக்கும் தோணுது இது பக்காவான பொய்யான மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இஷ்யூல இன்னொரு சைடோட பெர்ஸ்பெக்டிவ் நான் பாக்குறேன். அதாவது இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணது வந்து லைவ் கிடையாது, இது வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் அவங்க பொண்ணு சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது இவங்க வந்து இவங்க அப்பா வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவங்க பொண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி மார்க் வாங்கியிருக்கலாம். அதை வந்து புதிய தலைமுறையில் கட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், மேபி மேபி நாட். ஆனால் ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சொல்லக்கூடிய டோனே கிட்டத்தட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க சொல்கிற மாதிரி தான். ஏன்னா 1063 2002 அப்படின்றது நல்ல மார்க் தான், அது வந்து ஒன்றும் குறை சொல்லக்கூடிய மார்க்கே கிடையாது. அப்படிங்கும்போது கேட்டவனா சொல்லியிருக்கலாமே, அதுவும் சொந்த அப்பா தான் கேட்குறாரு, அது ரெண்டு வாட்டி கேட்குறாரு, ரெண்டு வாட்டியும் கேட்டு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிற மாதிரி சொன்னால் அப்போ அந்த மார்க் என்ன?